இந்த உலகத்திலே எத்தனையோ துன்பங்கள் இருக்கலாம், தீமைகள் இருக்கலாம், பொல்லாப்பு இருக்கலாம், பொல்லாத நோய்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இறைவன் அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாதுகாப்பு கொடுக்கிறார் அன்பானவர்களே. அவருடைய இரத்தத்தினால் எங்களை காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை மீறி எந்த தீங்கும் எங்களுக்கு அணுக முடியாது. இயேசுவின் இரத்தத்தை மீறி எந்த தீமையான சக்திகளும் எங்களை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். When we type an address into our GPS, route overviews gives us the detail of our trip. நாங்கள் இந்த GPS என்ற கருவி இருக்கிறது அல்லவா, அதில் நாங்கள் எங்கே போக வேண்டும் என்று எங்களுடைய அந்த அட்ரஸை போடுகிறோமோ உடனடியாக அது என்ன செய்கிறது பாருங்கள், நாங்கள் எங்கே போக வேண்டும் என்ற அந்த வரைபடத்தை எங்களுக்கு அது கொடுத்து விடுகிறது. Where we are going, how long is going to take and every turn to make. நாங்கள் எங்கே போக போகிறோம், எவ்வளவு நேரம் எடுக்க போகிறது, எங்கே நாங்கள் திருப்ப வேண்டும், எல்லாவற்றையும் அந்த கருவி நமக்கு காட்டுகிறது. With the GPS, we can relax and start our journey peacefully and hopefully. இந்த GPS என்ற கருவியோடு பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய பயணத்தை நாங்கள் மிக அமைதியாக, எந்த டென்ஷனும் இல்லாமல், அதே நேரத்தில் நம்பிக்கையோடு எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. The same way you can live your life relaxed, peacefully and hopefully. அதுபோல் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மிக அமைதியான முறையிலே, மகிழ்ச்சியான முறையிலே, நம்பிக்கைக்குரிய முறையிலே நிச்சயமாக வாழ முடியும் என்பது நம்முடைய நம்பிக்கையாக அதான் உண்மையாகும். Every day of your life journey, you will see the guidance, which way you should go, which turn you have to take and where you should go. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எந்த பாதையில் போக வேண்டும், எங்கே போக வேண்டும், எந்த இடத்துக்கு போக வேண்டும், எல்லாவற்றையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய விதமாக, உணரக்கூடிய விதமாக வழி நடத்தப்பட முடியும் என்பது உண்மையாகும். I want to talk to you today about your life journey with Jesus Christ. இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புவது என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் என்ற கருத்தை நான் முன்வைத்து பேச விரும்புகிறேன். My message title is Jesus is your GPS. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வழிகாட்டுகின்ற ஒரு கருவியாக இருக்கிறார் என்ற தலைப்பு தான் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். The book of Genesis is telling us how God created everything. தொடக்க நூல் என்ற புத்தகம் அல்லது ஆதியாகமம் என்ற புத்தகம் என்ன சொல்லுகிறது என்றால், எவ்வாறு இறைவன் எல்லாவற்றையும் படைத்தார் என்று தொடக்க நூல் புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. Genesis chapter 1 verse 5. God called the light day and the darkness he called night, and there was evening and there was morning the first day. தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் 5வது இறைவசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. சரியோ, அந்த வார்த்தையிலே ஒரு முக்கியமான ஒரு விடயம் அடங்கி இருக்கிறது. நாம் அதை பலமுறை கவனிக்கிறது இல்லை. மீண்டும் வாசிக்கிறேன். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் சரியோ நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. Notice the passage, it says the evening and the morning were the first day. அந்த இறைவார்த்தை பகுதியில நீங்கள் கவனித்து பாருங்கள், என்ன மாதிரி சொல்லப்படுகின்றால், மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. நாங்கள் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா காலை மாலை என்று தான் சொல்லுவோம். ஆனால் திருமறையில் என்ன பார்க்கிறோம் பாருங்கள், மாலையும் காலையும் நிறைவு பெற்று முதல் நாள் முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். You should think it would be the reverse. The morning and the evening were the first day, but God starts the day in the dark at 12 p.m. நாம் எவ்வாறு கதைப்போம் என்றால் பாருங்கள், உடனடியாக காலையிலிருந்து நம்மளுடைய நாளை நாம் ஆரம்பிப்போம். காலை மாலை என்று தான் நாம் சொல்லுவோம். ஆனால் கடவுள் எவ்வாறு ஆரம்பிக்கிறார் என்றால் மாலை காலை என்று ஆரம்பிக்கிறார். கடவுள் தன்னுடைய நாளை இரவு 12 மணியிலிருந்து ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இரவிலேயே அந்த நாள் ஆரம்பமாகிறது என்பதுதான் உண்மையாகும். 12 a.m. still dark. But the new day has already started. இரவு 12 மணி பார்த்தீர்கள் என்றால் இருட்டாகவே இருக்கும். ஆனால் அந்த நாள் ஆரம்பமாகிவிட்டது என்பதுதான் உண்மையாகும். You may not see light 1 o'clock, 2 o'clock or 3 o'clock in the morning. But when you come up to 6 o'clock in the morning or 7 o'clock, you will see the light. நாள் உடனே ஆரம்பமாகி விட்டது. ஆனால் அதிகாலையிலே 1 மணி 2 மணி 3 மணி எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் இருட்டாகவே இருக்கும். ஆனால் 6 மணி 7 மணி வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அங்கே வெளிச்சம் தோன்றுவதை உங்களால் பார்க்க முடிகிறது. It is a new day. You can see things have changed. அந்த 6 மணி 7 மணிக்கு பிறகு பார்த்தீர்கள் அது ஒரு புதிய நாளாக இருக்கிறது. பல விடயங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதையெல்லாம் பூக்கள் மலர்ந்திருப்பது பல விடயங்கள் நடந்திருப்பதை உங்களால் பார்க்க முடிகிறது. It is a symbolic of how God does thing in our life. எங்களுடைய வாழ்க்கையிலும் இறைவன் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதற்கு அன்பானவர்களே இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. John chapter 1 verse 4 to 5. In him, in Jesus was life, and that life was the light of all mankind. The light shines in the darkness, and the darkness has not overcome it. யோவான் நற்செய்தியிலே முதலாம் அதிகாரத்திலே 4 to 5 வரை உள்ள பகுதிகளை பாருங்கள். அவரிடம் இயேசுவிடம் என்ன இருந்ததாம் பாருங்கள், வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். Also the Holy Bible indicates us, John chapter 14 verse 6, Jesus answered, I am the way and the truth and the life. யோவான் நற்செய்தியிலே 14 அதிகாரத்திலே 6 இறைவசனம், இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு நமக்கு எப்படி காட்டப்படுகின்றால் ஒளியாகவும் வழியாகவும் வாழ்வாகவும் பரிசுத்த வேதாகமத்திலே காட்டப்படுகிறார். அன்பானவர்களே, God the Father gave every one of us a GPS. That GPS is Jesus Christ. தந்தையாகிய கடவுள் நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, அதாவது ஒளி தெரிவதற்கு, நாம் போக வேண்டிய பாதை தெரிவதற்கு, நாங்கள் நடக்க வேண்டிய வழி தெரிவதற்கு என்று ஒரு ஜிபிஎஸ்ஐ கொடுத்திருக்கிறார் கடவுள். அது யாரென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சில நேரத்தில் என்னடா இவர் இயேசு கிறிஸ்துவை போய் ஜிபிஎஸ் கூப்பிடுகிறாரே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது இங்கே இருப்பார் என்றால் அவர் ஜிபிஎஸ்ஐ பற்றி தான் கதைப்பார். ஏனென்றால் யாருக்கு எவ்வளவு தூரம் புரிய முடியுமோ அதை வைத்து தான் அவர் போதித்திருப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு யாரிடத்திலே ஜிபிஎஸ் இல்லை? எல்லாரிடத்திலையும் இருக்கிறது. எல்லாரிடத்திலையும் ஃபோனில் கூட ஜிபிஎஸ்ஸை நாம் வைத்திருக்கிறோம். எங்கே நாம் பயணமாகிறோமோ உடனடியாக நாம் ஜிபிஎஸ் எல்லாம் எடுக்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கை நடத்தும் பொழுது அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாளை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜிபிஎஸ் உடன் நாம் ஆரம்பிப்போமாக இருந்தால் இயேசு என்ன சொன்னார் பாருங்கள், நான் உங்களுக்கு ஒளியாக இருக்கிறேன், எல்லா மக்களையும் ஒளிவிற்கும் ஒளியாக நான் வந்தேன், நானே உங்களுக்கு வழியாக இருக்கிறேன், வாழ்வாக இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன் என்று. அந்த ஜிபிஎஸ்ஐ நாம் கையிலே எடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருந்தால் நாம் எங்கே போகிறோம் என்று நமக்கு தெரியாது. அன்பானவர்களே, எங்கே போக போகிறோம் என்று கூட நமக்கு தெரியாது. எந்த பக்கம் திருப்ப வேண்டும் என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு காலம் நாம் போக போகிறோம் என்று கூட ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு அவர் வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். When you start your journey with Jesus, Jesus is taking you from PM to AM, from dark to light, from worry to joy, from sin to holy, and from death to eternal life. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பிஎம்ல இருந்து சரியோ பிற்பகல் இரவிலிருந்து உங்களை அதிகாலைக்கு அழைத்து செல்லுகிறவராக இருக்கிறார் என்றால் ஆண்டருடைய பார்வையிலே இரவிலிருந்து தான் பகல் ஆரம்பமாகிறது. அதுபோல ஆண்டவரும் எங்களை இரவிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்லுகிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் பயணமாவீர்களாக இருந்தால் அவர் இருளிலிருந்து ஒளிக்கு, வேதனையிலிருந்து துன்பத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு, சமாதானத்துக்கு எங்களை அவர் அழைத்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய மரணத்திலிருந்து கூட முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார். You may feel dark right now. You may feel your day has not started yet. But the good news is when you start your journey with Jesus Christ, your new day starts. சில நேரத்திலே நீங்கள் இப்பொழுது ஏதோ ஒரு இருளை, ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நாள் ஆரம்பமாகிவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சில நேரம் அது இருட்டாக இருக்கலாம், என்று அதிகாலை 1 மணி 2 மணி போல இருக்கும், அது இருட்டு போலவே இருக்கும். ஆனால் உங்களுடைய புதிய நாள் ஆரம்பமாக இருக்கிறது. எல்லாரும் முதல்வே கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். You may be in 1 or 2 o'clock or 3 o'clock in the morning, still you don't see any light, any changes. But remember, your new day and your new life has already started. I'm சொன்னது போல சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை கடவுளை தேடுகிறோம், ஜெபிக்கிறோம், என்ன என்னமே இருளாக இருக்கிறதே என்று கூட நாம் நினைக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவோடு எப்பொழுது உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுடைய புதிய நாள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய வாழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. The enemy doesn't want you and your family walk with Jesus Christ. எதிராளியாக அழகை பாருங்கள், நாங்களோ நம்முடைய குடும்பமோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடப்பதற்கு அவன் விரும்புகிறான் இல்லை, அதை தடுக்க பார்க்கிறான். The enemy doesn't want you to see your new day and your new journey with Jesus Christ. எதிராளியாக அழகை நம்முடைய புதிய நாளை அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் வாழ்ந்துகின்ற ஒரு புதிய வாழ்வை நாம் அடைய முடியாதபடி, காண முடியாதபடி அவன் பல விதங்களில் தடுக்க பார்க்கிறான். He tries to destroy your faith in Jesus Christ. He tried to keep your family in the dark. But remember, only Jesus Christ can take your family from PM to AM. பல முறைகளிலே சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள், எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையை உடைக்க பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவின் மேல் யார் நம்பிக்கையோடு வர ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு சில தடைகளை உண்டாக்க பார்க்கிறான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை பிஎம்ல இருந்து ஏஎம்க்கு, இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வர முடியும். என்றால் அவர் ஒருவர் தான் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தவர். மீண்டும் முதலவே கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். You may be at 12 a.m., 1 a.m. or 2 a.m. Don't be discouraged by the dark. The dark doesn't mean nothing has changed. உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் சில இருள்களை கண்டு மனம் உடைந்து போக வேண்டாம். இருள் இன்னும் எது மாற்றம் ஒன்றுமே நடக்கவில்லை என்பதற்கு அடையாளம் அல்ல. The dark is not sign that God didn't hear your prayer. The dark is not sign that God did not start your new blessing day. என்றால் நாம் சில நேரம் 1 o'clock or 2 o'clock இந்த மார்னிங்ல இருக்கலாம். சில விடயங்களிலே அது இன்னும் இருட்டு போல தான் இருக்கும். அதனாலே எங்களுக்கு இன்னும் ஒளி வரவில்லை, புதிய ஆரம்பம் வரவில்லை, புதிய ஆசீர்வாதங்கள் வரவில்லை என்று யாரும் தயவு செய்து முடிவெடுத்து விடாதீர்கள். You may not able to see any sign of your new day. That's okay. Your victory, deliverance, healing and your joy begin in the dark. நீங்கள் சில நேரத்திலே இன்னும் எந்த வெற்றியையும், விடுதலையையும், உயர்வையும் காணாமல் இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய புதிய நாள், புதிய ஆசீர்வாதங்கள் இருளிலேயே ஆரம்பமாகிறது என்பதுதான் உண்மையாகும். Who can stop the sun rising each morning? ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரியன் உதயமாகிறதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. All the force of darkness cannot stop what God has prepared for you, my friends. அதுபோல ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற எந்த ஆசீர்வாதங்களையும் எந்த தீய சக்தியாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. மின்முதரவே கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். God has a great plan for your life. ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். Today I am asking you to come to Jesus Christ and say, Lord Jesus, I am coming to you and I commit my life into your mighty hand. Take my life and lead my life from dark to light. Be my best GPS. இன்றைக்கு நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது என்னென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த ஆண்டவரே இயேசுவே, என் வாழ்க்கையை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன். நீர் என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் தாமே என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும். என்னை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வாரும். என் வாழ்க்கையில் எப்பொழுதும் எனக்கு வழிகாட்டுகின்ற நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்தறளம் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக்கொடுக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உண்மையாகவே வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஒரு ஜிபிஎஸ் எங்களுக்கு வழிகாட்டுமாக இருந்தால் நாம் எல்லோரையும் வாழ வைக்க வந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்றால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். சில தடைகள் வரலாம், சில நேரத்தில் நாம் பாதையை தவற விட்டிருக்கலாம், ஆனால் இயேசு எங்களை மீண்டும் சரியான இடத்துக்கு கொண்டு வருவார். எங்கேயோ இருளிலே, எங்கேயோ கவலையிலே, துன்பத்திலே நாம் விழுந்து போயிருக்கலாம், ஆனால் மீண்டும் ஆண்டவர் இயேசு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு சரியாக எங்களை அழைத்து கொண்டு போவார். நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் தயவு செய்து எழுந்து நின்று